ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நான் இப்போ இங்கே இருக்கேன்னு பார்த்தீங்கன்னா சேலத்தில் இருக்கோம். சேலத்தில் வந்து லாஸ்ட் டைம் லோடே இறக்கிட்டு வந்து நம்ம சேலத்தில் ஆஃபீஸ் தான் இருந்தோம். ஆஃபீஸில் பார்த்தீங்கன்னா 2-3 நாள் ஆகிடுச்சு, லோடே ஆகலை, சரி அப்படின்ட்டு ஆல்ட் ஆகிடுச்சு. நம்ம வந்து வண்டியில் தான் இருந்தோம். பார்த்திங்கன்னா இன்றைக்கி தான் ஒரு லோடு வந்திருந்து. லோடு வந்து இது எங்கேன்னு பார்த்தீங்கன்னா தாராபுரம் இறக்கிட்டு அப்புறம் வந்து பொள்ளாச்சி போகிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. சரி அப்படின்ட்டு நம்மளும் ஏற்றிட்டோம். லோடு இல்லாத பட்சத்துக்கு லோடு ஏற்றோம் அப்படின்ட்டு ஏற்றிட்டோம். பார்த்திங்கன்னா இப்போ லோடு ஏற்றிட்டு பாயெல்லாம் கட்டியாச்சு. இப்போ பாயெல்லாம் கட்டி அவங்களே விட்டுட்டாங்க. ஸோ இப்போ வந்து நம்ம போயிட்டுருக்கோம் பாருங்கள். இது வந்து பெங்களூர் ஹைவேஸு, பெங்களூர் டு சென்னை. நம்ம வந்து இந்த பாலத்தில் வந்து லெஃப்ட் எடுக்கணும். லெஃப்ட் எடுத்தோம் பார்த்திங்கன்னா மேலே வந்து வண்டி வர தெரியுது, மேலே வர பாலம், அதை வந்து கீழே இறங்குற மாதிரி. நம்ம வந்து அந்த பாலத்தில் தான் மேலே ஏறி அப்படியே போகணும். போயிட்டு பார்த்திங்கன்னா ஈரோடு போயிட்டு ஈரோட்லேருந்து லெஃப்ட் எடுத்து போயிடுவோம். என்னென்னு பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து தாராபுரம் இறக்கிட்டு அப்புறம் வந்து பொள்ளாச்சி வர மாதிரி தான் சொல்லியிருந்தாங்க. ஸோ போயிடலாம். லோக்கல் தான், நம்ம வந்து வெளியில் தான் கேட்டிருந்தோம். வெளியில் வந்து லோடு எதுவுமே இல்லை. நம்ம வெளியில் கிடச்சிருந்தா கூட ஏற்றிக்கலாம் அப்படின்னு பார்த்துட்டு இருந்தோம். லோடு வந்து இல்லை, சரி அப்படின்ட்டு இந்த லோடு ஏற்றிட்டோம். பாருங்கள், போயிட்டுருக்கோம் பாருங்கள். நம்ம வந்து பொள்ளாச்சியில் இறக்கிட்டு அப்புறம் பொள்ளாச்சிலேருந்து எந்த பக்கம் கிடைக்கும் என்னென்னு தெரியல. ஸோ அங்கே வந்து ஆஃபீஸ் எதுவுமே நம்ம போனதில்லை இதுக்கு முன்னாடி. இப்போ தான் ஃபஸ்ட் டைம் போகிறோம். நம்ம வந்து பொள்ளாச்சி வழியாக போயிருக்கோம், கேலாக்கெலாம் போயிருக்கோம், ஆனால் பொள்ளாச்சிலேருந்து லோடு ஏற்றினதில்லை. ஸோ ஃபஸ்ட்டு வந்து இந்த லோடு வந்து இறக்கிடலாம். இறக்கிட்டு அப்புறம் வந்து எந்த பக்கம் லோடு கிடைக்கும் என்னென்னு பார்த்து அப்புறம் பார்க்கலாம். லோடு பார்த்திங்கன்னா எல்லா பக்கமும் ஆல்ட் ஆகுது, என்னன்னே தெரில. எந்த ஆஃபீஸ் போனாலும் 2 நாள் ஆல்ட் ஆகிடுது. அப்புறம் ஆல்ட் ஆகிட்டு தான் லோடு ஏற்றுற மாதிரி லோடு வந்து செட் ஆகுது. எப்பவுமே முன்னாடிலாம் போயிட்டோம் அப்படின்னா 1 நாளுக்கு ஆல்ட் ஆகிட்டு அப்படின்னா மறுநாள் லோடு ஆயிரும். இப்போலாம் அப்படி இருந்த மாதிரி இல்லை. எல்லா பக்கமும் வண்டி வந்து நிறைய கிடக்கு. சென்னையிலுமே நம்ம ஃப்ரெண்டு ஒருத்தர் ஆஃபீஸில் இருந்தார், அவர் வந்து 1 வாரம் பக்கம் இருக்கார் அப்படின்ட்டு இருந்தார். எல்லா அதான் எல்லா பக்கமும் ஆல்ட் ஆகிட்டு தான் இருக்குது. இதுக்கு என்ன தான் வழின்னு தெரியல. ஸோ நம்ம 10 டன் வண்டினால லோடு ஆகும்னு பார்த்தா அதுவும் ஆகலை. வண்டி ஆல்ட்டாக வாடகை வந்து ரொம்ப கம்மியாகுது. 2-3 நாள் ஆகும்போது அப்படி வந்து வாடகை கம்மியாகிடுது. அதனால் எப்படின்னு தெரில. நமக்கு வந்து இந்த லோடு கிடச்சிச்சு. அதே மாதிரி இப்போ நாம் எங்கே இருக்கேன்னு பார்த்தீங்கன்னா தாராபுரம் வந்துட்டோம். தாராபுரத்தில் ஒரு டெலிவரி கொடுத்துட்டோம். கொடுத்துட்டு அப்படியே பொள்ளாச்சி பார்த்து போயிட்டுருக்கோம். இந்த வழி வந்து நம்ம பொள்ளாச்சி வந்து போனதில்லை. தாராபுரம் வழியாக மதுரைக்கு தான் போயிருக்கோம். பொள்ளாச்சி வந்து போனதில்லை. இதான் ஃபஸ்ட் டைம் போகிறோம் பாருங்கள். இது வந்து தாராபுரம் ஊர் வழியாக வந்துட்டுருக்கோம். நம்ம வந்து நேற்று சேலத்தில் வந்து சாயந்தரம் தான் வண்டி எடுத்திருந்தோம். சாயந்தரம் ஒரு வண்டி எடுத்து 2-3 மணி நேரத்தில் அப்புறம் வந்து ஈரோடு வந்து ஈரோட்டிலேருந்து லெஃப்ட் எடுத்து நேராக இங்கே தாராபுரம் வந்துட்டோம். தாராபுரத்துக்கு முன்னாடியே ஒரு பங்களை வந்து விட்டுட்டு அப்படி நல்லா ரெஸ்ட் எடுத்துட்டோம். ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ரெஸ்ட் எடுத்துகிட்டு அப்புறம் வந்து காலையில் தான் டெலிவரி கூப்பிட்டாங்க. டெலிவரி ஒரு 9 மணி போல் கூப்பிட்டாங்க. சரி, நம்மளும் வந்து பாயை ஒத்து கொடுத்து அப்புறம் லோடு வந்து இறக்கிட்டோம். அப்புறம் இன்னொரு டெலிவரி வந்து பொள்ளாச்சி தான் போகணும். அதனால் போயிட்டுருக்கோம் பாருங்கள். போயிட்டு அந்த டெலிவரி இறக்கிட்டு அப்புறம் வந்து அங்கே எங்கள் ஆஃபீஸ் இருக்கேன்னுட்டு கேட்டு போகணும். இது மேலே போகிற பாலம் தான் நம்ம நேராக மதுரை போகிறது. நம்ம வந்து முன்னாடி வந்திருந்தோம். அப்போ வந்து வேலை தான் நடந்துகிட்ருந்து. அதுக்கப்புறம் இப்போ தான் வந்துட்ருக்கோம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம அந்த பழைய காம்பட்டில் வந்திருந்தோம் பாருங்கள். இப்போ வந்து இதில் ஸ்ட்ரெயிட்டாக தான் போகிற மாதிரி போட்டிருக்கு. ஸோ போய் பார்க்கலாம் எப்படி இருக்குன்ட்டு. போயிடலாம், நம்ம ஒரு மதியத்துக்குள்ளே போயிடலாம். ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆஃபீஸ் லோடுனால எப்படினாலும் போய் கொடுத்துக்கலாம். சாயந்தரத்துக்குள்ளே போய்க்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. லோடு வந்து இறக்கி விட்ருவாங்க. அதனால் போயிட்டு எப்படி இறக்குறோங்கிறத பார்க்கலாம். நாம் வந்து இப்படி லோக்கல் வந்து ஓட்டிகிட்டு இருந்தோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து வாடகை கட்டுப்படி ஆகாது. ஸோ என்ன பண்ண, லோக்கல் தான் கிடைக்கிது. நம்மகிட்ட இப்போ NP இருக்கிறதுனால லோக்கல் தான் கிடைக்கி. அதே சாதா பெருமிட் இருக்கும் அப்படின்னா அதர் ஸ்டேட் வந்து லோடு அதிகமாக வரும். நம்மளும் அதர் ஸ்டேட் லோடு தான் கேட்டுட்ருக்கோம், கிடைக்க மாட்டுக்கு. என்னென்னு பார்த்தீங்கன்னா லோக்கல் வந்து ஓட்டியாச்சு அப்படின்னா வாடகை வந்து கம்மியாக தான் வரும். அப்போ வந்து கம்மியாக தான் இருப்பு இருக்கும். அதனால் ஒன்றுமே பண்ண முடியாது. பார்க்கலாம் எந்த பக்கம் போயிட்டு லாங்கு ஏற்றுறோம் அப்படின்ட்டு தெரியல. அதர் ஸ்டேட் ஓட்டினா தான் கொஞ்சமாவது காசு வந்து மீதியாகும். இந்த பக்கம் ஆந்திரா அப்படி இல்லைனா மங்களூர் இது வரைக்கும் தான் தெரியும். நமக்கு வந்து NP வண்டினாலும் எங்கனாலும் போகலாம். ஃபஸ்ட்டு பார்க்கலாம், இந்த ஒரு மாதம் போட்டும். அப்புறம் வந்து கூட ஒரு டிரைவர் ஒன்று கூப்பிட்டுட்டு அப்புறம் எந்த பக்கம் போனால் அப்படின்ட்டு பார்க்கலாம். இந்த சென்ட்ரு மீடியன்ட்டு தான் ரொம்ப கவனமாக வரணும். நைட்டு பார்த்திங்கன்னா நிறைய வண்டி இந்த சென்ட்ரு மீடியன்லேயே கொடுத்துருதாங்க. அது வந்து இப்படி இருக்க இடத்துல மட்டும் கொஞ்சம் கவனமாக போயாச்சு போனால் போதும். பாருங்கள், நம்ம வந்து இப்போ வந்து பொள்ளாச்சி வந்துட்டோம். பொள்ளாச்சியில் தான் இறக்கணும் அப்படின்ட்டு இருந்தாங்க. எங்கன்னு சரியாக தெரியல நமக்கு. சரி, கூப்பிட்டு கேட்டுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அவங்க வந்து நம்பர் கொடுத்துருக்காங்க. நம்பர் வந்து கொடுத்துட்டு அப்புறம் எங்கே வரணும் அப்படின்ட்டு கேட்டுட்டு அப்புறம் அந்த இடத்துக்கு போய்க்கலாம். போயிட்டிங்கன்னா பக்கத்தில் போயிட்டோம் பார்த்திங்கன்னா அவங்க வந்து கூப்பிட்டு போயிடுவாங்க. அப்படி இல்லைன்னா நம்ம வந்து டைரெக்டாக இடத்த கண்டுபிடிச்சி போகிற மாதிரி இருக்கும்.
இடத்த வந்து கண்டுபிடிச்சி போகிற மாதிரி இருக்கும். ஸோ அது வந்து தமிழ்நாட்டிலலாம் நம்ம வந்து கேட்டு கேட்டு போய்க்கலாம். இதே அதர் ஸ்டேட்டாக இருந்தனா கொஞ்சம் கஷ்டம். மேக்ஸிமம் ஹிந்தி தெரிஞ்சிச்சு அப்படின்னா எந்த ஸ்டேட்னாலும் போயிட்டு வந்துக்கலாம், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. அதனால் முதல்ல வந்து நம்ம வந்து ஹிந்தி வந்து படிக்கணும், பார்க்கலாம் எப்படின்ட்டு. ஹிந்தி வந்து கொஞ்சம் கொஞ்சம் அப்படி கற்றுக்கிட்டதுக்கு தான் பார்க்கணும். மேக்ஸிமம் அதர் ஸ்டேட் போயாச்சு அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சம் கற்றுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ பார்க்கணும். நம்ம வந்து இங்கே கேட்டிருந்தோம் எப்படி போகணும் அப்படின்ட்டு. அப்போ இங்கே லோக்கலில் வந்து சொல்லியிருந்தாங்க இப்படி இந்த ரவுண்டானில் ரைட் எடுத்து போயிருங்க அப்படின்ட்டு. நம்ம அப்படி போய்க்கலாம். பாருங்கள் போர்டு வந்து திருப்பூர், அவிநாசி, ஊட்டி, அன்னூர் போட்டிருக்கு. ஸ்ட்ரெயிட்டாக போகிறது வந்து பல்லடம் போகும்னு நினைக்கிறேன், சரியாக தெரியல. சரி, நம்ம இதில் வந்து கொஞ்சம் தூரம் போயிட்டு அப்புறம் வந்து கூப்பிட்டு கேட்டுக்கலாம் எந்த பக்கம் வரணும் அப்படின்ட்டு. போயிட்டோம்னா உடனே லோடு வந்து நம்ம வந்து பாய் மட்டும் தான் ஒத்து விட்ற மாதிரி இருக்கும். பாய் வந்து கயிறு கேபினில் சுற்றிட்டு அப்புறம் பாயை ஒத்து விட்டோம் அப்படின்னா அவங்களே லோடு இறக்கிடுவாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ இறக்கிட்டு அப்புறம் வந்து இங்கே ஆஃபீஸ் எங்கே இருக்குன்ட்டு கேட்கலாம். கேட்டுட்டு ஆஃபீஸ் போகலாம். நாளைக்கு வந்து சண்டேனால நாளைக்கு வந்து லோடு ஆகாது. நாளை மறுநாள் தான் லோட் ஆகும், திங்கக்கிழமை தான் லோட் ஆகும். திங்கக்கிழமையும் எந்த பக்கம் ஆகுது என்னென்னு தெரியல. நம்ம வந்து இந்த பக்கம் லோடு ஏற்றிருந்தோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து கரெக்டாக தெரியும் எந்த பக்கம் ஆகுதுன்னு. தெரியல, சரி கேட்டு பார்த்துக்கலாம். நம்மளுக்கு வந்து பிரச்சனை இல்லை, எந்த பக்கம்னாலும் போய்க்கலாம். மேக்ஸிமம் கொஞ்சம் லாங்கு கிடச்சிச்சு அப்படின்னா கொஞ்சம் ஓரளவுக்கு மீதி ஆகும், அப்புறம் வந்து நம்ம எதாவது ஒன்றும் பண்ணிக்கலாம். பொள்ளாச்சிலே நமக்கு லோட் ஆச்சு அப்படின்னா கொஞ்சம் நல்லது. இங்கே ஆகலை அப்படின்னா நம்ம வந்து கோயம்புத்தூர் தான் போகணும். நம்ம பொள்ளாச்சி டு கோயம்புத்தூர் வந்து கிலோமீட்டர்னு பார்த்திங்கன்னா ஒரு 45 கிலோமீட்டர் வந்துடும் நம்ம ஆஃபீஸ் போகிறது வரைக்கும். ஸோ இங்கே லோட் ஆச்சு அப்படின்னா பிரச்சனை இல்லை. அப்படி ஆகலை அப்படின்னா சரி ஒரு ரெண்டு நாள் வெயிட் பண்ணி பார்க்கலாம். அப்படி ஆகலை அப்படின்னா நம்ம வந்து கோயம்புத்தூர் தான் போகணும். கோயம்புத்தூர் வந்து போனோம் அப்படின்னா ஒரு ரெண்டு நாளில் எப்படியும் கண்டிப்பாக லோட் ஆயிரும், ஒரு நாள் முன்ன லோட் ஆயிரும். அது வந்து ஒன்றும் பிரச்சனை இருக்காது. அங்கே வந்து லைன் தான் லோட் ஆகும். மேக்ஸிமம் நம்ம வந்து எந்த பக்கம் லோடு கேட்கமோ அந்த பக்கம் லோட் ஆயிரும். அதனால் பார்க்கலாம் அப்படின்ட்டு இங்கே வந்து ஒரு ரெண்டு நாள் வெயிட் பண்ணி பார்க்கும். லோடு ஆகலை அப்படின்னா அங்கே தான் போய் ஆகணும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம வந்து போயிட்டு எப்படினாலும் போய் தான் பார்க்கணும். ஸோ பார்க்கலாம் அப்படின்ட்டு நம்ம வந்து லோடு இறக்குறதுக்கு இப்போ பார்ப்போம் எப்படின்ட்டு. ஃபைனலாக பார்த்தீங்கன்னா பொள்ளாச்சி வந்துட்டோம். பொள்ளாச்சியில் வந்து நம்ம லோடு இறக்கிட்ருக்கோம். லோடு இறக்கிட்டு அப்புறம் எங்கே போகிறோன்னு தெரியல. இங்கேருந்து ஒரு ஆஃபீஸ் தான் போகணும். ஆஃபீஸ் வந்து எந்த ஆஃபீஸ் போகிறோம் என்னென்னு தெரியல. இங்கே எல்லாமே நம்ம வந்து முன்னாடி எல்லாமே கோயம்புத்தூர் தான் போவோம். கோயம்புத்தூர் போய்ட்டு கோயம்புத்தூர் வந்து லோடு பார்த்து போவோம். இந்த பொள்ளாச்சி சைடு வந்து லோடு வந்து நம்ம ஏற்றினதில்லை. அதனால் ஃப்ரெண்டுகிட்ட ஒரு ஆள்கிட்ட வந்து நம்பர் கேட்டிருக்கேன், நம்பர் வந்து டிரான்ஸ்போர்ட் நம்பர் வந்து தாரான்ருக்காங்க. அப்படி தந்துட்டார் அப்படின்னா அந்த ஆஃபீஸ் போயிடலாம். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா சனிக்கிழமை ஆயிடுச்சு, நாளைக்கு வந்து ஞாயிற்றுக்கிழமை லோடு ஆகாது, கொஞ்சம் கஷ்டம்தான். வேறு காய்கறி லோடு ஏதாச்சும் இருந்துச்சு அப்படின்னா அவங்க ஏற்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ பார்க்கலாம் எப்படின்ட்டு இன்றைக்கி வந்து லோடு இறக்கிட்டோம். இன்னொரு கொஞ்சம் நேரத்தில் இறக்கிட்டு ஆஃபீஸ் போயிடலாம். ஆஃபீஸ் வந்து எங்கே இருக்குது என்னென்னு தெரியல, பார்க்குறேன் அப்படின்ட்டு. அவர் லோடு மேனா வந்து ஏதோ வீடியோ எடுத்துகிட்ருக்கேன் அப்படின்ட்டு பார்த்துட்டு இருந்தார். ஸோ அவர் வந்து பாருங்கள், என்ன பாருங்கள் வீடியோ வீடியோ பார்க்குறீங்களா? ஹாய் சொல்லுங்கள். அவர் வந்து செல்லு ஏதோ பார்த்துட்ருக்கேன் அப்படின்ட்டு பார்த்துட்டு இருந்தார். ஹாய் சொல்லுங்கள். இந்த இவங்க தான் லோடு இறக்கிட்டுருக்காங்க. இவங்க வந்து அசோசியேஷன்லேருந்து வந்திருந்தாங்க. பொள்ளாச்சி பொள்ளாச்சி அசோசியேஷன் தானே? ஆமாம். சொல்லுங்கள், ஏதாவது ஒரு ரெண்டு வார்த்தை சொல்லுங்கள். என்ன என்ன சொல்லணும்? இது யூடியூப்பில் போவோம், எல்லோரும் பார்ப்பாங்க. பாருங்கள், இவங்க எல்லோரும் தான் லோடு இறக்கிட்டு இருந்தாங்க. நம்ம வந்து லோடு இறக்கி முடிச்சாச்சு. ஏதாவது சொல்லுங்கள். ஏதாவது இதில் வந்து எங்களுக்கு மாமூல் இல்லைங்க, கூலி கம்மிங்க. அப்புறம் நீங்கள் அசோசியேஷன் நீங்கள் தான் எங்களுக்கு முடிவு பண்ணி சொல்லணும். அவங்க சொல்லிகிட்ருக்காங்க நம்ம வந்து லோடு இறக்கிட்டு அப்புறம் எந்த ஆஃபீஸ் போகிறோம் அப்படிங்கிறத பார்க்கலாம். அப்புறம் வந்து நம்ம எந்த ஊருக்கு லோடு இறக்குறோம், லோடு ஏற்றுறோம் அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். ஸோ சேலத்தில் போயிட்டு ஒரு ரெண்டு மூணு நாள் ஆல்ட் ஆகிடுச்சு, அப்புறம் வந்துட்டோம். எப்படியோ கிடச்சிச்சு. வாடகை பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியாக தான் கிடச்சிச்சு. அதை வந்து பார்க்கலாம் அப்படின்ட்டு. அடுத்து இந்த பொள்ளாச்சிலேருந்து எந்த லைன் கிடச்சிருக்குன்னு பார்க்கலாம். நம்ம வந்து வெளி ஸ்டேட் தான் லோடு பார்த்துட்ருக்கோம். லோடு வந்து செட் ஆக மாட்டேங்குது. வெளி ஸ்டேட் NP வந்துச்சு, அதனால் எந்த லைன் கிடச்சாலும் ஏற்றலாம் அப்படின்னு தான் பார்த்துட்ருக்கோம். லோடு வந்து எங்கேயுமே செட் ஆகலை. பார்ப்போம் எங்கே எங்கே போகணுன்ட்டு இருக்குன்ட்டு பார்க்கலாம். இன்னும் பார்க்கலாம் மேக்ஸிமம். பாருங்கள், நம்ம வண்டி கெத்தாக வந்து விட்ருக்கோம். விட்டுட்டு அப்புறம் இறக்கிட்டாங்க, அவ்வளோதான். இன்னும் வந்து ரிசீவ் மட்டும் தான் கையெழுத்து வாங்கணும். ரிசீவ் வாங்கிட்டோம் அப்படின்னா கிளம்பிடலாம். தொடர்ந்து நம்ம சேனல் வந்து பாருங்கள், அப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ்.